ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் உங்களுக்கு எப்படி போகுது? செம ஹாப்பியாக போதா, இல்லை பயங்கர படுமுக்கையாக போதா அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. சரி, நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம், இப்போ என்னத்துக்கு இந்த நியூ இயரை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த நியூ இயரில் பிடிஎஸ் வந்து அவங்களோட ஆர்மீஸ் எல்லாருமே, அதாவது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க நியூ இயர் அன்னைக்கு கொடுத்தாங்க, நீ என்னமா இப்போ வந்து சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஆமாங்க, லேட்டு தான் இருந்தாலும் இது அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும், அதுக்கு நான் கேரண்டி. சரி ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. எடுத்ததும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக பயங்கரமான ஒரு ஆள் தான் வந்து என்ட்ரியாகி வந்து பேசினார். யார் பாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுகா தான் வந்து பேசினார். என்னப்பா பேசினார் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அவர் எப்படிப்பா இருக்கார், பரவாயில்லையா, உடம்புலாம் சரியாயிடுச்சா, கையெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பாக பார்த்துட்டு இருந்த டைமில், அவர் அதெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே நடக்காத மாதிரி வந்து ரொம்ப கேஷுவலாக நோய்வாய்ப்பட்டதோடு மட்டுமல்லாமல் 2021 இசை நிகழ்ச்சியில் ஆர்மியை சந்திக்க முடியும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கையை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வந்து அவர் சிக்கா ஆயிருக்காரு இந்த வருஷத்தில், இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஆர்மி அவரால் சந்திக்க முடியும், கான்செப்ட்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கையை வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாம் நடக்கும், எல்லாம் மாறிடும், நம்மளும் நம்புவோம். ஆரம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச்சை கொடுத்தாரு. அதுக்கடுத்து என்ன ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் அப்படின்னாலே அது வந்து ஒரு தொடக்கத்துக்கான ஒரு குறிப்பு, தொடக்கத்துக்கான ஒரு குறிப்புன்னு சொல்லலாம். அதை தான் வந்து 2021 வருஷத்தை, இப்போ நம்ம 2021 சொல்கிறோம்ல, அந்த ஒன்று வந்து ஒரு தொடக்கமாக, அதாவது ஒரு புதிய தொடக்கமாக அவர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி இருக்காரு. இவங்களாம் பேசிட்டே இருக்கும்போது ஜிமின் வந்து நடுவில் போந்து, நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, இப்போ வந்து வசந்த காலம் முடிஞ்சிட்டக்கப்புறம் குளிர்காலம் வந்து தொடங்குது. ஸோ சீசன்ஸ் வந்து ஒரு சீசன் முடிச்சா இன்னொரு சீசன் வந்து தொடங்குது. அதேமாரி தான் சோகத்துக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி எப்படி வரும் அப்படின்றத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது இந்த மாதிரி சீசன்ஸ் முடிஞ்சு இன்னொரு சீசன் வருது, அதேமாதிரி தான் சோகம் முடிஞ்சு ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்றத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே ஹோப்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின் வந்து ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அது என்னன்றதை பற்றியும் பார்த்துடலாம். பிடிஎஸ் மற்றும் ஆர்மி இரண்டிற்கும் மகிழ்ச்சி மிக முக்கியமானது. அதாவது யாராக இருந்தாலும் சரி, பிடிஎஸ் இருந்தாலும் சரி, ஆர்மியாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை அவர்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து டுகெதரில் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், உண்மையிலே ரொம்பவே சூப்பரான ஒரு கருத்து. பட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சூப்பராக நச்சு நறுக்குன்னு வச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து யார் பேசுனாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வி வந்து ஒரு அற்புதமான கருத்தை ஒன்று சொல்லிட்டு போனார். அது என்னென்னா, கடந்த கடினமான காலங்களின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியம், மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து வி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சூப்பராக டீட்டெயிலாக போய் என்ன சொன்னார்னா, 2020 வில் பிகம் அ சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபார் ஆர்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே ஆமாம், கரெக்டு தான். யார் இல்லைன்னா எல்லா பிடிஎஸ் கூட இருந்தால் ஹாப்பி தான். அது அப்படியே தமிழ்லேயே பார்த்துக்கலாம். 2021 ஆர்மிக்கு மகிழ்ச்சியின் அடையாளமாக மறு வருஷம் ஆர்மியோட மகிழ்ச்சியின் அடையாளமான வருஷமாக இருக்கும் அப்படின்றத பற்றி வி சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சன்ஷைன், அவர் என்ன சொன்னார்ன்றதையும் பார்த்துடலாம். இந்த வருஷத்தில் ஃபேன்ஸை எல்லாருமே ஒரு கான்செப்ட் வச்சு மீட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஜெயப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸை மீட் பண்ணால் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி அன்பு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது வா, வேறு லெவல்ப்பா உங்களுக்கு. சரி ஓகே, புகழ்ந்தா புகழ்ந்துட்டே இருப்பேன். நம்ம அடுத்து யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்து வந்து ஜேகே மங்கனேவை லாஸ்ட்டாக விட்டாங்கப்பா. சரி ஓகே, பார்க்கலாம். ஜேகே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய ஆண்டில் ஆரோக்கியத்தை வலியுறுத்தினார், ஏனெனில் எதையும் அடைய ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. ஆமாங்க, நீங்கள் எந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கிறனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்திரமா பார்த்துக்கோங்க.
இவ்வளோதான் பிடிஎஸ்ல எல்லாருமே இந்த வருஷத்துல ஆர்மிஸ் எல்லாருக்கும் கொடுத்த மெசேஜ். சரி ஓகே, இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே ஸ்வீட்டாக வச்சா பளிச்சுன்னு வச்ச மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட் மாதிரி இருந்தது. சரி ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு நினைவாகும் அப்படின்றதுல நம்ம வந்து நம்புவோம். ஓகே, இந்த வருஷத்துல நீங்க ஆர்மிஸ்க்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா? இதை பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஆர்மி தான், நீங்க எதனா சொல்ல விரும்பினா கூட உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். மற்ற ஆர்மிஸ்க்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டால் தான் வந்து முன்னேற முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை எஃபெக்டை கொடுத்துட்டே இருங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களோட எஃபெக்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறதில்ல, நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக உங்களுடைய லைஃப்பில் எல்லாத்தையுமே சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுடைய லைஃப் வேறு லெவலுக்கு போகும். ஹார்ட் ஒர்க் இஸ் மஸ்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்ல விரும்பினேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸோட மெசேஜெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, அதெல்லாம் வந்து அங்கே இருக்காது. சரி ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையுமே வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்கள் மர்சி, லவ் யூ ஆல், பை பாய்.